ஹலோ நண்பா, தனிமையாக ஃபீல் பண்ணுறவங்க வந்து ஒரு நாளைக்கு 15 சிகரெட் குடிக்கிறதுக்கு சமமாங்க. அதனால் யாரும் தனிமையாக இருக்காதீங்க. ஜாலியாக ஊர் சுற்றுறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அவ்வளோ சீக்கிரம் வராதாங்க. அவங்க மைண்டும் எப்பயும் ஃப்ரெஷ்ஷான மைண்டாக இருக்குமா, அவங்க தாட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்குமா. மொத்தம் எத்தனை தான் ஃபார்மகோப்பியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. அதாவது நாட்டுக்கு ஒரு ஒரு ஃபார்மகோப்பியான்னு நிறைய புக் இருக்குதுங்க. அதுலேயும் ஒரு நாட்டில் என்ன அட்வான்ஸாக இன்னும் என்ன அட்வான்ஸாக பண்ணலாம், லேட்டஸ்ட்டாக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் என்ன ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நியூ வெர்ஷனை. அவ்வளோதாங்க இன்றைக்கி டாபிக் என்னென்னா, யூஎஸ் ஃபார்மகோப்பியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மகோப்பியா. இதை வந்து 1820 தான் இதை கண்டுபிடிச்சாங்க. யாரால் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா, ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்மகோப்பியா, யூஎஸ்பி, அவங்களால தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதாவது 217 நாட்கள் இதுக்காக யூஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஏறத்தாழ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிக்கப்பட்டதுங்க, அதான் 1820. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, நார்த் பெத்தஸ்டா, மேரிலேண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ். இது வந்து எது கூட கம்பைன்ட் ஆகிருக்குதுன்னா, என்எஃப், நேஷனல் ஃபார்முலரி. கடைசியாக வந்து யூஎஸ்பி 36 NF-31 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதில் வந்து என்ன ஸ்பெசிலிட்டிஸ்னால், 4600 மோனோகிராஃப் இருக்குதுங்க. இதுக்கு தனித்தனி ஃபெசிலிட்டிஸோட மெடிஷனை எப்படி உருவாக்குறன்ற ஐடென்டிட்டி, ஸ்ட்ரென்த்து, குவாலிட்டி, ப்யூரிட்டி, பேக்கேஜிங், லேபிளிங், டோசேஜ் ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. அப்புறம் வந்து முக்கியமாக 260 ஜெனரல் சாப்டர்ஸ் இருக்குதுங்க.